நாம தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த செயல்பாடானது கண்டிப்பா ஒரு நாள் வெற்றியை கொடுக்கும் அந்த நம்பிக்கையில பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கற ஒரு பழமொழிக்கு இணங்க நிறைய பேர் வந்து தன்னார்வத்தோட தன் குழுக்களோட சேர்ந்து இந்த சமூக மாற்றத்திற்காக பல பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி செய்யக்கூடிய பல பேர் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி சொல்லல செயல் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில தன்னம்பிக்கை தரக்கூடிய வெற்றியாளர்களையும் சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய மனிதர்களையும் அறிமுகம் செஞ்சிட்டு இருக்கோம் இந்த வாரம் நாம பார்க்க போறது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மூன்று முத்தான மனிதர்களை பத்தி தான் எத்தனையோ இடர்பாடுகள் இருந்தாலும் அதை தாண்டி சமூக பணி செய்யக்கூடிய சுலைமான் தினந்தோறும் அரசு மருத்துவமனையில் மதிய உணவு கிட்டத்தட்ட 200-250 பேருக்கு தினந்தோறும் வழங்கிட்டு இருக்கிறோம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தசிமா அவர்களினுடைய சேஞ்ச் அறக்கட்டளை எல்லாருக்குமா இருக்கக்கூடிய வாழ்க்கை தானே சிறந்த வாழ்க்கை அப்போ நான் என் சக சமூகத்தை பத்தி அக்கறைப்படுறது தானே சரியான விஷயமா இருக்கும் தன்னை உருவாக்கிய கிராமத்திற்காக சேவை செய்யக்கூடிய ஓவியர் மகேஷ் என்னுடைய கிராமம் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களுக்கும் வந்து ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில வந்து பனை விதைகள் போடுறது செடிகள் வச்சு அதை பராமரிச்சு மரமா கொண்டு வர்றது இவங்களை பத்தின பதிவுகள் தான் இந்த நிகழ்ச்சி மூலமா நாம பார்க்க போறோம் துன்பங்கள் நமக்கு வரதான் செய்யும் அந்த துன்பங்களை நம்ம எதிர்கொள்ளவும் அதை சாதுரியமாக கடந்து செல்லவும் பழகிக்கணும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளை பல இடங்களில் கடந்து இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர் பகுதியில் பல சமூக பணிகளை செஞ்சிட்ருக்காரு குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை வளாகங்கள் மற்றும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிட்டு இருக்கக்கூடியவர் தான் கோயம்புத்தூரை சேர்ந்த சுலைமான் மனிதநேய அறக்கட்டளை மூலமாக இவர் செய்துட்டு இருக்கக்கூடிய பணிகளை அவரே விளக்குறாரு என் பேர் வந்து கோவை எம் சுலைமான் மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டினுடைய நிறுவன தலைவராக இருக்கிறேன் நான் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலாக சமூக பணியில் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன் 1995 வருஷத்துக்கு பிறகு ஒரு சமூக அமைப்பினுடைய இயக்கத்தில் என்னை ஈடுபடுத்தி கொண்டு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இயக்கத்தோட என்னுடைய பயணம் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலமாக என்னை அந்த இயக்கத்திலிருந்து விடுவித்து மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் என்ற ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் கொண்ட ஒரு குழுவாக நான் வந்து இன்னைக்கு தினந்தோறும் அரசு மருத்துவமனையில் மதிய உணவு கிட்டத்தட்ட 200-250 பேருக்கு ஆதரவற்ற ஏழை மக்களுக்கு தினந்தோறும் வழங்கிட்டுருக்கிறோம் இந்த பணி தொடர்ந்து 6 மாத காலத்துக்கு மேலாக இந்த உணவு வழங்குகிற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு முன்னால் இந்த இயக்கத்திலிருந்து வந்த பிறகு இந்த கொரோனா நோய் தொற்று காலத்துக்கு முன்னால் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால் கோவையில் உள்ள பிரபல ஜவுளி நிறுவனமான ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸினுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் என்று நாங்கள் செல்லமாக அழைக்கக்கூடிய ஸ்ரீதேவி சிவானா மூலியமாக இந்த அரசு மருத்துவமனையில் தினந்தோறும் 1000-1500 பேர்த்துக்கு மதிய உணவு வழங்கிட்டு இருந்தோம் அந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 8-9 மாதம் நடைபெற்றிருக்கிற நேரத்தில் தான் இந்த கொரோனா நோய் தொற்று அதிகமாக பரவக்கூடிய சூழலை இந்த நாட்டில் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் அப்படியே நம்மளுடைய பணியை விரிவாக்கமாக இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் அதிகமான மக்கள் வறுமையிலையும் பசியாலையும் வாடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சென்னை மொபைல்ஸினுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏஎம் சம்சேலி அவர்கள் அவர்களோடு இணைஞ்சு கிட்டத்தட்ட தினந்தோறும் 500 பேர்த்துக்கு மதிய உணவு எங்கெல்லாம் பசியோட மக்கள் வாடி இருக்கிறார்களோ அவங்களை எல்லாம் தேடி போய் அவங்க இருக்கிற இடத்துக்கு கோவை முழுவதும் ஒவ்வொரு இடமா போய் அவங்களுடைய உணவு பரிமாறிட்டு இருந்தோம் அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஊர்களில் கிராமங்களில் சென்று ஒவ்வொரு இல்லங்களுக்கும் அரிசி பருப்பு தானிய பொருட்களை எல்லாம் அண்ணன் சம்சுவலி அவர்கள் மூலமாக சென்னை மொபைல்ஸினுடைய உரிமையாளர் அவர்களுடைய மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 5000-10000 குடும்பங்களுக்கு போய் சேரும் அளவுக்கு பொருள்களை வந்து நம்ம கொண்டே கொடுத்துருந்தோம் கொரோனா காலங்களில் நிறையா பாசிட்டிவான கேஸுகளை அட்மிட் செய்வதும்
அவங்களை டிஸ்சார்ஜ் செய்வதும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வதும் மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் சார்பாக என்னுடைய தலைமையில் தொடர்ந்து அந்த பணியை இன்று வரையிலும் செய்து கொண்டிருக்கிறோம். அதிகமான பேர் இந்த ஆக்சிஜனுடைய பிரச்சனையால் உயிர் பலி ஆகிறதை அறிந்து சென்னை மொபைலினுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய சம்சலி அவர்களுடைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 50 ஆக்சிஜன் மிஷின்களை அவருடைய நிறுவனத்தின் மூலமாக வாங்கி மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டினுடைய கையில் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பணியை இன்றைக்கு சென்னை மொபைல்ஸின் சார்பாக தென்காசியில் இருக்கிற பசிலா தமிழகம், கோவையில் இருக்கிற மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் மூலமாக இன்றைக்கு எங்களுடைய குழுவினர் தொடர்ந்து யாரெல்லாம் ஆக்சிஜன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தொடர்ந்து அந்த ஆக்சிஜன் தேவைப்படுகின்ற அவங்க வீட்டு இல்லத்துக்கே சென்று அவர்களுக்கு அந்த பிரச்சனைக்கு வரக்கூடாது என்பதற்காக, அதனால் உயிர் பலி ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த ஆக்சிஜன் மிஷினை கொடுத்துருக்குறோம். இவர் வந்து முகமது உமர். இவர் தான் எங்கள் குழுவினுடைய எங்கள் ட்ரஸ்டினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கார். அடுத்தது இவர் ஹுசேன், இவர் சஞ்சய், இவர் அசாரு. இதுபோல் இன்னும் சகோதரர்கள் இருக்காங்க. அதுபோல் இன்றைக்கி இருக்கிற நோய் தொற்று அதிகமான காலத்தில் என்னையாகட்டும் என்னோடு இருக்கின்ற என்னுடைய குழுவினராகட்டும் அவர்களுடைய எல்லாருமே ஃபேமிலி மேன்களாக இருக்கிறோம். ரெண்டு பேர் பேச்சுலராக இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரு மனிதன்கள் அடிப்படையில் உயிர் பயம் இருக்கும். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் பல உயிர்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் எங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அவர்களுடைய இடத்துல நாங்கள் இந்த சூழ்நிலையில் இந்த நோய்க்கு இவர்களை காப்பாற்றப்பட்டால் இறைவனால் நம்மால் காப்பாற்றப்படுவோம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அனுமதியோடு இந்த நோய் தொற்று காலத்தில் பெரிய அரசு மருத்துவமனையாகட்டும் இல்லை கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட இல்லங்களாகட்டும் அவர்களிடத்தில் முறையான எங்களுடைய பிபி கிட்டு அணிந்து சேஃப்டியோடு இந்த பணியை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறோம். உண்மையிலேயுமே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து கொண்டு தான் குடும்பத்தோட அனுமதியோடு பிற உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பணியை நாங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறோம். கோவையில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே ஒரு பசி இல்லாத தமிழகத்தையும் ஒரு பசி இல்லாத கோவையை உருவாக்கணுங்கிறது தான் மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டினுடைய எங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளுமாக இருக்கிறது. ஆதரவற்ற மக்கள், ஏழை மக்கள் எங்கு இருந்தாலும் அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து நம்ம வந்து செய்துட்ருக்கோம். அந்த பணியை இன்னும் இந்த பணியை தோய்வின்றி செய்வதற்கு இறைவன் எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் அருளை புரிய வேண்டும். தொடர்ந்து இந்த பணியை நாங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் நிறுத்திவிடாமல் இன்னும் வீரியத்தோடு இந்த பணியை செய்வதாக எண்ணியுள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றிங்கிறது விடாமுயற்சியின் அடிப்படையில் தான் கிடைக்கும். இவருடைய விடாமுயற்சி கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இந்த கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பல தன்னார்வலர்களை இணைச்சி இவருடைய இந்த செயல்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக நண்பர்கள் சுற்றத்தாட உதவியோடு இந்த பணியை வந்து செஞ்சிட்ருக்காரு. மனிதநேய அறக்கட்டளை இன்னும் நிதியை வந்து அதிக அளவில் வாங்கி இன்னும் பெரும் அளவில் இந்த மக்களுக்கு வந்து சமூக பணியை செய்கிறதுக்கு நம்ம குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த மனிதநேய அறக்கட்டளைக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா சுலைமான் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்யலாம். சமூக மாற்றத்திற்காக உழைக்கும் எத்தனையோ பேர்களில் திருநங்கை தஸ்லிமா நஸ்ரீன் அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க. தன்னுடைய 18 வயசில் உடல்நலக்குறைவால் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. அந்த மருத்துவமனையுடைய சுகாதார சீர்கேடு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த சமூக பயணம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை நிறுவி அந்த அறக்கட்டளை மூலமாக பல்வேறு சமூக பணிகளை அனைத்து சமூகத்திற்கும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய பயணத்தை பற்றின ஒரு பதிவை விளக்கக்கூடியது தான் இந்த தொகுப்பு. தஸ்லீமா நஸ்ரீன், நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி எல்லாரை விட நான் ரொம்ப டிஃப்ரெண்டானவன். ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கனெக்டிவிட்டியை விட நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டருங்கிறதுல நான் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொல்கிறேன். ஏன்னா யாராலையும் சாதிக்க முடியாத என்னால் சாதிக்க முடியும்னு நம்புகிறேன். ஏன்னா பாரதி நிறையா புதுமை பெண்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஸோ அந்த முண்டாசு கவியின் வார்த்தைக்கு இணங்க அந்த பெண்மைக்காக ஒரு புதுமையாக நான் இருக்கிறேங்கிற நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இப்போ என்னை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது எந்த மாதிரி விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஜெண்டரை பற்றி கேட்டிருப்பீங்க, நிறைய இன்டர்வியூ என்னை பற்றி பார்த்துருப்பீங்க, எல்லாம் சின்ன வயசுலேருந்து கஷ்டங்கள் போராட்டங்கள் அதை சொல்லி சொல்லியே நிறைய போர் அடிச்சிருச்சு. இப்போ நான் அதை பற்றி சொல்ல போகிறதில்ல. நான் எதுக்காக இந்த இதில் உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன்னா, ஏதாவது ஒரு மாற்றங்கள் உருவாகணும், மாற்றத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும். மாற்றம் மாற்றம்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம், மாற்றம் எப்போவுமே மாறாதுங்க. அதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் மாற்றிக்கணும். அதுக்கான விஷயங்கள் தான் உருவாக்கணும்னு நான் ஒரு முயற்சி செஞ்சேன். எல்லாருக்குமா இருக்கக்கூடிய வாழ்க்கை தானே சிறந்த வாழ்க்கை. திருநங்கை திருநங்கைக்காக மட்டும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. இல்லை, திருநங்கை எங்கேருந்து வந்து ஒரு வானத்திலேருந்து வரல, ஒரு சக சமூகத்திலேருந்து வந்தேன். அப்போது நான் என் சமூகத்தை பற்றி அக்கறைப்படுறது தானே சரியான விஷயமா இருக்கும். என்னை பற்றி என் சமூகத்தை பற்றி மட்டுமே யோசிக்கிறத விட என் சமூகங்கிறது என்னங்க? நீங்கள், நான், உங்கள் குழந்தைங்க, இந்த இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்தது தான் சமூகம். அந்த சமூகத்தின் மீது ஒரு சிலருக்குமாக மட்டும் வேலை செய்கிறது என்னோட நோக்கம் இல்லை. எதுக்காக வேலை செய்கிறோங்கிறத தாண்டிலும் என்ன வேலைங்கிறது தான். ஸோ ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம். ஸோ இந்த ட்ரஸ்ட் எதுக்காக ஆரம்பித்தோன்னா, நான் நிறைய சின்ன சின்ன சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதை ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு கூரை கீழே கொண்டு வரணும்னு முயற்சி. ஸோ அது எப்படியெல்லாம் இருக்கணும், ஸோ அது நான் செஞ்சுட்டு போகிற விஷயம் என்னோட நின்றக்கூடாது, அடுத்தடுத்து நடக்கணும், அது வளரணும், அது ஒரு நல்ல விஷயமாக விசுவலாக இருக்கணுங்கிற ஆசை தாங்க. ஸோ ஒரு 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 அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணார்னா அதுக்கப்புறம் அவரோட பையன் வந்து பண்ணுவான், அவங்க சந்ததி செய்யும். ஸோ நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டருங்களே, எனக்கு அப்புறம் எந்த சந்ததிகளுமே கிடையாது. ஸோ அதை நான் ஒழுங்குபடுத்தி வச்சா எனக்கு பின்னாடி வர இளைஞர்கள் அதை காப்பாற்றுவாங்க, அது சரியான முறையில் பண்ணுவாங்க. நான் வைக்கிற மரம் நிறைய பேருக்கு நலல் கொடுக்கணும்னு தான் இந்த சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அரக்கு. உலகத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் மாறாதது மாற்றம் மட்டும்தான். என் பேர் முகமது அர்ஷத். நான் அன்னூரில் வந்து இருக்கிறேன். வந்து நான் வந்து இந்த சேஞ்ச் ட்ரஸ்ட்டு கிட்ட ஒரு 10 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறேன். வந்து இந்த சேஞ்ச் ட்ரஸ்டோட முக்கிய பங்கு என்னென்னா, வந்து கல்வி, அப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளிக்கிறது, அப்புறம் மருத்துவ உதவி, இந்த மாதிரி பல ஏராளமான காரியங்கள் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். வந்து ரெண்டாவது, மலைவாழ் கிராமங்களில் எத்தனையோ பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதமான ரோடு வசதி கிடையாது. உதாரணத்துக்கு தெங்கு மரடான்னு சொல்லிட்டு நீலகிரி டிஸ்ட்ரிக்டில், அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் வசதி, காலையில் ஒரு பஸ் வரும், மதியானம் ஒரு பஸ், அவ்வளோதான். ஸோ இதுக்கிடையில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய டெலிவரி, நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்காக ஆம்புலன்ஸ் வசதி, அங்கே இருக்கிற குழந்தைகளுடைய கல்வி வசதி, அங்கே ரோடு ரெனிவேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது தெங்கு மரடான்னு ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே வந்து பார்த்தோம்னா அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் வந்து ரோடே இருக்காது. வந்து அந்த 25 கிலோமீட்டர் வந்து பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் வசதி எதுவுமே இல்லை. வந்து இப்போ நம்ம ட்ரஸ்ட் மூலியமாக அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறோம். வந்து அங்கே இருக்க மக்களுக்கு அது ஒரு பயன்பாடாக இருக்குது. வந்து ஸ்வச் பாரத் திட்டத்தில் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் இந்தியா. இந்த திட்டம் வந்து எதுக்காக செயல்படுத்தினாங்க அப்படின்னா, நம்மளுடைய தூய்மை. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தூய்மை வந்து ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் கூட. ஏன்னா ரொம்ப சுகாதாரமான முறையில் கழிவறைகளாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் நம்ம பேணுதலாக நடத்தணுங்கிறதுக்காக வேண்டி இதுவரைக்கும் நம்ம 1000கணக்கான கழிவறைகள் கட்டுவதற்கான ஸ்பான்சர்ஸ் எல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதேமாரி தண்ணி வசதி, நிறைய கிராமங்களில் தண்ணி வசதி இல்லாத கிராமங்களுக்கு போர் போட்டு கொடுத்துருக்குறோம். இந்த கரோனா காலகட்டத்தில் இது வரைக்கும் நம்ம 5000 குடும்பங்களுக்கு தேவையான மளிகை சாமான், மளிகை சாமானா முழுசாக ஒரு மாதத்துக்கு தேவையான 1 கிலோ பருப்பு, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, அவரைப்பருப்பு, சோப்பு, உளுந்து, ஷாம்பு, சானிடைசர், மாஸ்க்கு, ரைஸு, ஆயில், எல்லாம் எவ்ரிதிங், 34 ஐட்டம் அடங்கிய ஒரு தொகுப்பு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்தோம். இப்படி பார்த்தீங்கன்னா 5000 குடும்பங்களுக்கு கொடுத்துருக்குறோம். நிறைய கிராமப்புறம் இருக்கிற குடும்பங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இது கொடுத்தது மூலமாக எனக்கு உதவி செஞ்சவங்க, என் கூட ஒர்க் பண்ணவங்க, வாலண்டியர்ஸ், குறிப்பாக மகாவீர்ஸோடைய ஓனர் அஞ்சலி ஜெயின், அஜித் சார், மகாவீர்ஸ் குரூப்ஸ், அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி கடமைப்படுறேன். அதுக்கப்புறம் ட்ரஸ்டீஸ், எல்லா ட்ரஸ்டீஸ்க்கும், ஸ்பெஷலாக இந்த கரோனாவில் வேலை செஞ்ச ட்ரஸ்டீஸ் பார்த்தீங்கன்னா, முகமது அர்ஷத், கௌமாரா பிரசாந்தி அகாடமி,
தீபா மோகன்ராஜ் மேம், இவங்க கிட்டத்தட்ட இந்த 2 வருஷக்காலம் அவங்க ஃபேமிலி எல்லாரையும் விட்டுட்டு கரோனாவுக்காக இப்போ இந்த பேண்டமிக்காக மட்டுமே அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஒர்க்குங்கெல்லாம் எக்ஸ்டர்னரி, நான் போக முடியாத இடத்துல, நான் போக முடியாத சுச்சுவேஷன்லையெல்லாம் எந்த ஒர்க்கும் ஸ்டாப் பண்ணாமல் அவ்வளோ கிளியராக சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. இந்த ஹேண்ட்ஸ் அண்ட் பர்சன்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த டைமில், இந்த சுச்சுவேஷனில் எல்லா டோனர்ஸ்க்கும் எல்லாருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் வீட்டை மட்டும் பார்க்காம நிறையா வீட்டை பார்க்குறோமே அப்படின்னு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் என் குடும்பம் மட்டும்தான் பார்க்குறேன்னு ஒரு இதில் இருப்பாங்க. வந்து நம்ம ஊரில் இருக்க எல்லா குடும்பம் நம்ம குடும்பமாக பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லா சொந்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கிட்ட 10 ரூபாய் கொடுத்ததுலேருந்து 1 லட்ச ரூபாய் கொடுத்த ஸ்பான்சர் வரைக்கும் இருக்காங்க. அத்தனை பேருக்கும், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், அத்தனை நல்ல இதயங்களுக்கும், அத்தனை நல்ல மனிதர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு முடிவுமே எடுத்த பிறகு பின்வாங்காமல் அந்த முடிவில் உறுதியாக இருந்து செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குறவங்க தான் தஸ்லிமானா சிங். இவர்களுடைய பயணம் இந்த சேஞ்ச் அறக்கட்டளை மூலமாக இன்னும் உச்சத்தை அடையணும். இவர்களுக்கு உதவி செஞ்ச அத்தனை பேருக்குமே நம் குழு சார்பாகவும் நன்றி. இவருடைய பயணம் இன்னும் சிறக்கணும். இவர்களை வந்து ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக பல இடங்களில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. உங்கள் பகுதியிலும் ஏதாவது ஒரு மாற்றத்திற்காகவோ இல்லை ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படின்னா தஸ்லிமானா அவர்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சேஞ்ச் அறக்கட்டளைக்கு நீங்கள் உதவணும்னாலும் அவங்க கூட இணைந்து பயணிக்கலாம். வாழ்க்கைன்றது அழகாக அமையிறது இல்லை, அழகாக நாம் அமைச்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவர் தான் ஓவியர், தன்னார்வலர், இயற்கை ஆர்வலர், இன்னும் பல்வேறு இதை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்பேற்பட்ட ஒரு தொழில் முனைவோராகவும் இருக்கக்கூடிய மகேஷ் அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நவகரையை சேர்ந்தவர். இந்த கிராமத்திலேருந்து ஒரு படைப்பாளியாக உருவான பிறகு அந்த கிராமத்துக்காக அவர் என்ன செஞ்சார், என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு பதிவை நம்மக்கிட்ட விளக்கியிருக்காரு. அதை ஒரு தொகுப்பாக இப்போ பார்க்கலாம். என்னுடைய பேர் வந்து மகேஷ் சண்முகசுந்தரம். நான் இங்கே நவக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சார்ந்தவன். அதாவது இங்கே கோயம்புத்தூர் டு பாலக்காடு போகக்கூடிய வழியில் வந்து இந்த கிராமம் இருக்குது, நவக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமம். என்னுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலையின் மீது அதிகமாக ஆர்வம் கொண்டவர்கள் தான். என்னுடைய பாட்டனார் ஆகட்டும், என்னுடைய அப்பா ஆகட்டும். பாட்னார் வந்து தீவிரமான ஒரு விவசாயி. ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஊரில் வந்து டூரிங் டாக்கீஸ் டைமில் நடத்தியிருக்காங்க. விவசாய குடும்பத்தில் இருந்திருந்தாலும் கலை, சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்பாவுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு அப்போ இருந்தது. இதெல்லாம் இருந்ததுனாலேயோ நான் இந்த கிராமத்தில் வந்து இந்த ஒரு அழகான ஒரு சூழலில் வளர்ந்ததுனாலேயோ எனக்கும் வந்து கலையின் மீது அதிகமான ஒரு ஆர்வம் வந்து வர ஆரம்பித்தது. சின்ன வயசுலேயே நிறையா படங்கள் வரைகிறது, படிப்பின் மேலே இருக்கிற ஆர்வத்தை காட்டிலும் டிராயிங் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசில். அதுதான் வந்து நாளடைவில் அப்பா வந்து அதை புரிஞ்சுட்டாங்க, இது வந்து இவனுக்கு படிப்பை விட டிராயிங் மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ அந்த ப்ரொஃபஷனாகவும் அவன் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் டிசைட் பண்ணாங்க. அரவுண்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் வந்து இந்த மாதிரி ஒரு டெசிஷன் வந்து எடுக்கிறது கஷ்டம். ஆனால் அந்த டைமில் அப்பா அதை எடுத்து என்னை வந்து சென்னை ஓவியக் கல்லூரியில் வந்து படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்பா. ஸோ நான் அங்கே வந்து 5 வருஷம் சென்னை ஓவியக் கல்லூரியில் சேர்ந்து படித்து எனக்கு இருந்த ஆர்வத்தை வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு, இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கு வந்து சென்னை ஓவியக் கல்லூரி இருந்ததுன்னா சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சொந்த ஊர் நவக்கரைக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு சூழல் ஒரு கட்டத்தில் உருவாச்சு. நம்ம கலை பயில காரணமாக இருந்த இந்த ஒரு இயற்கை சூழலுக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம அனுபவித்த அதே வாழ்க்கை வந்து அவங்களும்
அனுபவிக்கணும் இந்த இயற்கை சம்மந்தமாக அப்படிங்கிறது வந்து ஒரு ஆதங்கமாக அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு, சரி இண்டிவிஜுவலாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தா, வீட்டில் வந்து சேரக்கூடிய அனைத்து நெகிழிகள், அதாவது பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக கலெக்ட் ஆகாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி. இதை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய யோசனைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து நம்மளுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அவங்க யார் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுடைய யோசனைகள் நம்ம என்னென்னலாம் இந்த இயற்கை சம்மந்தமாக யோசிச்சுட்ருக்கோமோ அதே மாதிரியான சிந்தனைகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அறிமுகம் கிடைச்சது. என்ன அப்படின்னா, அவங்களும் அவங்க ஏற்கனவே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நம்ம நவக்கரை அப்படின்னு ஒரு பேரும் வச்சு செயல்பட்டு இருந்திருக்காங்க. வணக்கம்ண்ணே, என் பேர் பாலசுப்ரமணியம். எங்கள் ஊர் வந்து நவக்கரைங்கிற சின்ன அழகான கிராமம். நவக்கரை இளைஞர்களால், படித்த இளைஞர்களால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் நம்ம நவக்கரை அமைப்பு. நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு இயற்கை வளங்களும் சரி, காற்று, நீர், நிலம், இது எல்லாமே மாசுபடக்கூடாது என்பதற்கேற்ப அனைவரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த டீம் ஆரம்பிச்சுக்கிறோம். எங்களுடைய ஊருணி ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்னு நாங்கள் சொல்லுவோம், தான் வெரி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அடுத்த நீர்நிலையை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதாவது நவக்கரையுடைய பிரதான ஆறு, நவக்கரை ஆறு, அது வந்து நிறைய பகுதியில் வந்து சும்மா வேஸ்ட்டாக, அதாவது இன்னும் வந்து ஆழப்படுத்தலாம், இன்னும் அகலப்படுத்தலாம், அந்த மாதிரியான ஒரு பகுதிகள் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கண்டறிஞ்சு அதை வந்து தூர்வார ஆரம்பித்தோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒரு சிறிய தடுப்பணை ஒன்று அமைச்சு அதுலேருந்து தண்ணிகளை சேகரித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1600 ஏக்கரா பக்கம் பயனடையும், அதற்காக முயற்சியை மேற்கொண்டுட்டுருக்கிறோம். திருப்பூரில் இருக்கக்கூடிய ஏகேஆர் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு லோகு அவர்கள் வந்து எங்களை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி, உங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட் வேணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் கண்டிப்பாக அப்படின்ட்டு அவங்க வந்து எங்களை ரொம்ப ஊக்கப்படுத்தி எங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு உண்டான முழு தொகையும் வந்து அவரே பொறுப்பேற்றுட்டார். பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கண்ணாடி காகிதம், வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லா பிளாஸ்டிக் கவர்கள்லாம் வெளியில் தூக்கி போட வேண்டாம், குப்பையில் போட்டு எரிக்க வேண்டாம், வீட்டில் போட்டு எரிக்க வேண்டாம், எங்கேயுமே இதில் போட்டு போட்டு வச்சுருங்க. ஈரம் இல்லாத பிளாஸ்டிக் இதில் போடுங்க. இதனால் நிறையா ஃபஸ்ட்டு ஒரு 4 ஊரை தத்து எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். 4 ஊரில் பிளாஸ்டிக் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. எங்களோட முதன்மையான பணிங்கிறது பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு, அதோடு சேர்ந்து அதை வாழ்க்கையை வந்து அவங்க நல்ல விதமாக வாழணுங்கிறது தான் எங்களோட தாரக மந்திரமாக இருக்குது. ஜெய் ஜெய், என்ன செய்வோம் இந்த நிலைமையை, எங்கு காணும் போதும் நெகிழி குப்பை இருக்குதே. காத்திடுவோமே நம்ம நவக்கரையை தான் என்று சொல்லி கைகள் தட்டி ஆடிடுவோமே. மாடை பூரா மயிலினமே எங்கே வந்தீங்க, இங்கே நானும் ஒரு செய்தியின் வாக்க வந்தீங்க. எங்கெங்கெல்லாம் நிலங்கள், அதாவது பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அங்கெல்லாம் வந்து அடர்வனம் வந்து உருவாக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அந்த ப்ராஜெக்டில் இறங்கும்போது எங்களுக்கு முதல் கட்டமாகவே வந்து நம்ம பகுதியில் ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு 5 ஏக்கரா நிலம் வந்து நம்மளுக்கு பஞ்சாயத்துடைய இடம் அப்படின்ட்டு வந்து நம்ம கண்டறிஞ்சோம். அது எப்படி அந்த இடம் நம்மளுக்கு அந்த 5 ஏக்கரா தெரிஞ்சுது அப்படின்னா, அது வந்து எப்படின்னா அது ரொம்ப புகார் மண்டி, அது வந்து அது பஞ்சாயத்தோடைய இடமா அப்படின்னே வந்து நம்மளுக்கு இதுவரைக்கும் தெரியாமல் இருந்ததுங்க. அது எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, ஊராட்சி மன்ற தலைவராக வந்து நம்ம நவக்கரை குழுமத்தின் மூலமாக ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தி அவங்கள வந்து ஜெயிக்க வச்சு
அவங்கள ஊராட்சி மன்ற தலைவராக உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு இந்தந்த இடங்கள்லாம் பஞ்சாயத்துக்கு சொந்தமானது இருக்குது அப்படின்ட்டு ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து முதல் கட்டமாக இந்த 5 ஏக்கரை நிலத்தை வந்து கரெக்டாக 5 ஏக்கரையும் டோட்டலாக ஃபென்ஸ் பண்ணி இப்போ முதல் கட்டமான நடவு பணி வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி பணிகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. இப்போ இந்த கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா எங்களோட டீம் வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரில் வந்து நம்மளுக்காக பணியாற்றிய அத்தனை ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-72 நாட்கள் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து 3 வேளை உணவுகள் வந்து அவங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணோம் இந்த கோவிட் டைமில். இதுக்கு வந்து ஒரு பெரிய காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகள் தான். ஏன்னா அவங்களுடைய விளைநிலங்கள்லேருந்து கொண்டு வந்து கொடுத்த காய்கறிகளாகட்டும் அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எண்ணெயிலேருந்து எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து உதவி அவங்களுக்கு வந்து நாங்கள் 3 வேளை உணவு வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. நான் பெயிண்ட் பண்ண எல்லா ஓவியங்களையெல்லாம் வந்து இங்கே நம்ம ஊரில் வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு கலைக்கூடம் வந்து விரைவில் ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு யோசனை பண்ணியிருக்கேனுங்க. அந்த கலைக்கூடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தொகை வந்து நம்ம நவக்கரையுடைய டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்து அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்னுடைய முயற்சிகள் தொடரும். என்னுடைய கலை பயணமும் சமூக அக்கறை கொண்ட எனது பயணமும் தொடரும் என்று சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குழுவினருடைய அத்தனை முன்னெடுப்புமே வந்து ரொம்ப பாராட்டக்கூடியதாக இருந்துச்சு. நாம் போகும்போது அந்த கிராமத்தில் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் அவர்களுடைய தாத்தா வந்து இந்த கிராமத்திலேயே வந்து பிரசிடெண்ட்டாக 2 முறை இருந்திருக்கிறவர். அதே நேரத்தில் இவங்க அப்பா இந்த பகுதியில் வந்து சேர்மனாக இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி பல்வேறு அரசியல் பின்னணிகளும் இந்த கலை குடும்பத்தோடு இருந்த இவருக்கு வந்து இருந்தால் கூட இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காக சமூக அர்ப்பணிப்போட அரசியல் மாற்றத்தையும் செய்யணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை வந்து இந்த குழு உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்களுக்கும் சமூக பணி செய்கிறவங்களுக்கும் ஒரு உந்துதலை கொடுக்கும். ஏன் அப்படின்னா பொதுவாக ஒரு சமூக பணி செய்கிறதுன்றது இன்னொருத்தர்ட்டிருந்து உதவி செய்யக்கூடியவங்ககிட்டருந்து உதவி தேவைப்படக்கூடியவங்களுக்கு செய்கிறதும் இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்காக நம்ம இயற்கையை வந்து பாதுகாக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் செஞ்சால் கூட இங்கே இருக்கக்கூடிய அரசு சார்ந்த நிறுவனங்களையும் அரசு சார அமைப்புகள்லையும் இருக்கக்கூடிய நிதிகளை சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகம் முழுவதும் பல இடங்களில் நம் மக்கள் ஊடகத்தின் மூலமாகவே பதிவு பண்ணியிருக்கோம். பட் இந்த நவகரை கிராமம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து கிராமத்தினுடைய சேவைகளை வந்து சிறப்பாக செய்யணும்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு போகணும் அப்படின்றதுக்காக ஊராட்சி மன்ற தலைவரை உருவாக்கியிருக்காங்க. இது இன்னும் பல இளைஞர்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாகவும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கு. மகேஷ் அவர்களுடைய அர்ப்பணிப்புணர்வோடு இருக்கக்கூடிய இந்த பணியும் நம்ம நவகரை குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தன்னார்வலர்களுக்கும் குழுவினருக்குமே நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். வாழ்க்கையின் அழகுன்றது நீ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இல்லை, உன்னால் எத்தனை பேர் மகிழ்வாக இருக்காங்க அப்படிங்கிற பொறுத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியில் பார்த்த 3 பேருமே மற்றவர்களை மகிழ்விப்பதற்காகவும் தன் சுற்றுப்புறச் சூழலை மேம்படுத்துவதற்காகவும் தனது வாழ்க்கையை மகிழ்வாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களோட சேர்ந்து நீங்களும் தொடர்ந்து ஏதாவது பணிகள் செய்யணும் உதவி செய்யணும்னா இவர்களை அணுகலாம். மக்கள் ஊடக மையத்தோட உங்கள் பகுதியை வளர்ச்சியை வந்து செய்யணும் அப்படின்னா ஊடக பணியை கொடுப்பதற்கு மக்கள் ஊடக மையம் தயாராக இருக்குது. நீங்கள் மக்கள் ஊடக மைய குழுக்களை உங்கள் கிராமத்தில் ஏற்படுத்தி வளர்ச்சியை ஏற்படுத்தலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.